ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ப்ரோட்டாவும் சால்னாவும். டைட்டில் பார்த்தாலே நிறைய பேர் திட்டிருப்பாங்க, என்னடா ரிலேஷன்ஷிப் லவ்வில் வீடியோ போடாமல் சும்மா டெஸ்டோஸ்டெரோன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுற இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேடா அப்படின்னு டென்ஷன் ஆகும். ஆக்சுவலாக கொஞ்சம் கூலாக இருங்க, ஏன்னா டெஸ்டோஸ்டெரோன் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அது வந்து பிரைமரி மேல் செக்ஸ் ஹார்மோனே அதுதான். ஸோ அது ஏன்டா எனக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். அது கம்மியாக இருந்தால் என்னென்ன எஃபெக்ட் வந்து உங்கள் பாடியில் க்ரியேட் பண்ணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து சுத்தமாக கான்ஃபிடென்ட்டே இருக்காது, அப்புறம் ஆப்போசிட் ஜெண்டரோட உங்களால் அவ்வளோ அட்ராக்டிவாக பேசவே முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி சொங்கி மாதிரி ரொம்ப சோர்வாக பேசுவீங்க. தென் அதுக்கப்புறம் மசில்லாஸ் இருக்கும், தென் உங்களால் ஒரு ஃபேட் கெயின் தான் உங்கள் பாடியில் வந்து நடந்துகிட்டே இருக்கும். தென் உங்களுக்கு வந்து ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். தென் அதுக்கப்புறம் ஹேர் லாஸ், மெமரி லாஸ், ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு டெஸ்டோஸ்டெரோன் கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் சப்போஸ் எனக்கு டெஸ்டோஸ்டெரோன் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணதுனால எப்படி பூஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நேச்சுரலாக எப்படி பூஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 7 சூப்பரான வழி சொல்கிறேன். ஸோ இந்த 7 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெஸ்டோஸ்டெரோன் வந்து நேச்சுரலாகவே பூஸ்ட் ஆயிரும். நவ் டிப் நம்பர் 7, நோ ஃபேப். ஸோ மாஸ்டர்பேட் பண்ணாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெஸ்டோஸ்டெரோன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து சைனாவில் இருக்க சிஜியாங்கிற யூனிவர்சிட்டியிலே ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி, ஒருத்தவங்க வந்து நோ ஃபேப்பில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து நார்மலாக இருக்காங்க. ஸோ நோ ஃபேப்பில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் அப்புறம் டெஸ்டோஸ்டெரோன் டெஸ்ட் எடுத்ததில் ஸோ அவங்களோட டெஸ்டோஸ்டெரோன் லெவல் வந்து 145% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இத்தனை நாள் பற்றி நோஃபா பற்றி பேசினதில்லை, நான் இதுக்கே டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இதுக்கே வீடியோ போடலாம். நவ் டிப் நம்பர் 6, விட்டமின் டி. ஸோ உங்களுக்கு பாடியில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விட்டமின் டி அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டர். ஸோ விட்டமின் டிக்கு வந்து பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து சன்லைட் தான். ஸோ நீங்கள் சன்லைட்டில் விளையாண்டாலே போதும், இல்லை ப்ரோ நான் கருத்துவேன் ப்ரோ நான் சன்லைட்லாம் போக மாட்டேன் அப்படின்னா நீங்கள் விட்டமின் டி கேப்சூல்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நவ் டிப் நம்பர் 5, வெல் பேலன்ஸ்டு டயட். ஸோ வெல் பேலன்ஸ்டு டயட்னா என்ன அப்படின்னா, கார்ப்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் ஃபேட்ஸ், ஸோ இது மூணுமே அப்ராப்ரியேட் ரேஷியோவில் கரெக்டாக இருக்கணும். ஸோ சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கீட்டோன்னு என்னென்ன எல்லாருக்கும் தெரியும், ஹை ஃபேட் வச்சுட்டு லோ கார்ப்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு பண்ணால், பட் இதையே ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்குலாம் கேரி பண்ணாங்க. ஸோ எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் இருந்துச்சுன்னா தான் உங்கள் ஹெல்த்துக்கு அது வந்து ரொம்பவே சேஃப்டி. தென் அதுக்கப்புறம் ஆல்கஹால், ட்ரக்ஸ், ஸோ இதெல்லாமே உங்கள் டெஸ்டோஸ்டெரோன் லெவலை கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணி விட்ரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நோ டிப் நம்பர் 4, ஸ்ட்ரெஸ். ஸோ எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், பட் எப்பயாச்சும் இருந்தால் ஓகே, இந்த லாங் டைம் ஸ்ட்ரெஸ், இந்த குரோனிக் ஸ்ட்ரெஸ், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் பெட்டர். ஏன்னா இது வந்து அப்படியே உங்கள் பாடியில் இருக்க அந்த மெட்டபாலிசம், அதுபோக அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ், அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான், அது என்னென்னா, நம்ம கவலைப்படுறதுனால எதுவுமே மாறப்போகிறது இல்லை, அது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நவ் டிப் நம்பர் 3, ஸ்லீப். ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாடி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க அந்த ஒரு ஹார்மோன் லெவல்ஸும் இந்த கெமிக்கல்ஸ் லெவல்ஸ்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும். ஆனால் அது வந்து லேக் ஆஃப் ஸ்லீப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ராப்பராகவே ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ லேக் ஆஃப் ஸ்லீப்பே உங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரோன் லெவல் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணி விட்ரும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 7 to 8 மணி நேரமாக தூங்குங்க. அது வந்து உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது, டெஸ்டோஸ்டெரோன் மட்டும் இல்லை ஹோல் பாடியோட ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. நவ் டிப் நம்பர் 2, எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு வே டு பூஸ்ட் யுவர் டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து அவ்வளோ நல்லது. அப்புறம் இன்னொரு சர்வே ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 14 to 20 ஏஜுக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இவங்களில் வந்து ஒருத்தவங்க அந்த குண்டாக இருக்கிறவங்களுக்குலாம் டெஸ்டோஸ்டெரோன் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, நார்மல் பர்சனை விட 50% வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சர்வே ரிசல்ட் சொல்லுது. ஸோ அதனால் அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், அது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு சிலர்லாம் அந்த டயட் மட்டுமே இருந்து எப்படியாச்சும் குறைக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க, எப்படின்னா சாப்பிடாமே இருப்பாங்க. ஸோ இதை வந்து சுத்தமாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக டயட் இருங்க. ஸோ இதுதான் பெஸ்ட், நீங்கள் வந்து ஃபுல்லாக டயட்லேயே இருந்து குறைச்சிடலாம் அப்படின்ற தாட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க. நவ் லாஸ்ட் டிப், நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்டர். ஸோ இது வந்து உங்களோட டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் வழி இருக்கும். அது என்னென்னா, தமிழ்நாட்டிலே அவ்வளோ மெடிசின்ஸ் இருக்குது, அது வந்து நேச்சுரலாகவே அஸ்வதந்தம் தான். ஸோ இதெல்லாம் அந்த மூலிகைலாம் நம்ம சின்ன வயசில் வந்து மற்ற பசங்க தலையில் வந்து உடச்சு உடச்சு விளாண்டுருப்போம். ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ மெடிசனல் பர்பஸ் இருக்குதுன்னு நம்ம அப்போ தெரியாது. ஸோ இது வந்து டெஸ்டோஸ்டெரோன் வேறு லெவலில் பூஸ்ட் பண்ணும். தென் அது போக சீலாஜித்னு ஒரு பிசின் மாதிரி இருக்கும், இது வந்து ஹில்லி ரீஜன் ஹிமாலயன்ஸில் தான் கிடைக்கும். ஸோ இது தென் அது போக நெருஞ்சி முள், நம்மளாம் அதை வந்து கண்டுக்காமல் விட்டுருப்போம், பட் அதோடய இலை வந்து வேறு லெவல் மெடிசனல் பர்பஸ்.
ஸோ அதை வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி பாலோட மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி சொல்கிற மாதிரி நிறைய பர்பஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் லோக்கல் ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக பவுடர் ஃபார்ம்லேயோ இல்லை டேப்லெட் ஃபார்ம்லேயோ கிடைக்கும், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ இதை விட நான் பெஸ்ட்டாக ஒன்று சஜஸ்ட் பண்ணுறேன், அது என்னென்னா டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்டர்ஸ்னே இப்போ விற்கிறாங்க, அதில் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ப்ராண்ட் வந்து மேன் மேட்டர்ஸ். ஸோ இவங்ககிட்ட வந்து இந்த நான் சொன்ன அந்த மூணு இன்க்ரீடியண்ட்டுமே மிக்ஸ் பண்ணி, ஸோ இது போக எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னா சாஃப்ரான் இருக்கும், அது என்ன குங்குமப்பூ இருக்கும், தென் அது போக முஸ்லி செடி. ஸோ இந்த அஞ்சு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ந்து நேச்சுரலாகவே டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்ட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னால் அலைய முடியாது ப்ரோ, எனக்கு வந்து டக்குன்னு வேணும் அப்படின்னு டெஸ்டோஸ்டெரோன் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். தென் இது போக நான் வந்து டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும் என்னோடய ப்ராப்ளம்ஸ்லாம். ஸோ இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்களோட வெப்சைட்லேயே அவங்க வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனும் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து பேசிவிட்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா கிளியர் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். சி யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.